வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டோட டாபிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பார்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு கிளாஸஸ்? ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு கிளாஸஸ் அப்படின்றது எந்த பார்ட் ஓரியன்ட் ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ நமக்கு அவள் நாலு ஆப்ஷன் இருக்குது, அதில் எது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ நன் ஆஃப் தி அபவ். ஸோ அப்போனா இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு கிளாஸஸ் அப்படின்றது எந்த பார்ட் ஓரியன்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 16 இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ பார்ட் 16 தான் வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு கிளாஸஸை பற்றி பேசுது. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் டீல்ஸ் வித் பார்ட் 19? ஓகேங்களா? ஸோ பார்ட் 19ல என்ன ப்ரொவிஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க? வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன், அதாவது பார்ட் 19ல எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது மிசலினியஸ் பவர்ஸ். ஓகேங்களா? ஸோ மிசலினியஸ் பவர்ஸை பற்றி எந்த பார்ட்டில் சொல்லியிருப்பாங்கன்னா பார்ட் 19ல பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 19ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஆடட் பை த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஓகேங்களா? ஸோ கீழே கொடுத்துருக்க எந்த ஆக்ட் வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆட் பண்ணியிருக்காங்கன்றது க்வெஸ்சன். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. அப்போனா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே என்ன பார்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ பார்ட் 9A. ஸோ பார்ட் 9A அப்படின்றது எதை பற்றி பேசுதுன்னா முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றத பார்ட் 9A ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன். So in which part trade, commerce and intercourse within the territory of India is was provided in the Indian constitution? Okay, so எந்த பார்ட்டில் the trade, commerce and intercourse within the territory of India பற்றி சொல்லியிருக்காங்கன்றது question. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்பவே அந்த சைடில் இருக்க இந்த பார்ட்டுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க. ஸோ இந்த ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்ட் எந்த பார்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ பார்ட் 13 இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ பார்ட் 13 தான் வந்து ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. சரிங்களா? அதோட ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 301-307. ஓகேங்களா? ஸோ 301லேருந்து 307 வரைக்கும் இந்த பார்ட் 13ல இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ சூஸ் த ராங் பேர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பார்ட்டுக்கு கீழே சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா? அந்த சாப்டர்ஸ் வந்து எந்தெந்த ஆர்டிக்கல் கரெக்டாக பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபினான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 263லேருந்து 290 வரைக்கும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 300A, சர்வீசஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 308லேருந்து 314, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 263. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எது வந்து ராங்காக பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு கரெக்டான ஆன்சர் எது, அதாவது ராங்காக பேராக இருக்க அந்த பேர் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஸ் அப்படின்றதுக்கு என்ன ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 264லேருந்து 291 தான் டீல் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ ரிமைனிங் எல்லாமே கரெக்டான பேர்ஸ் தான். சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் டீல்ஸ் வித் பார்ட் 10. ஸோ பார்ட் 10ல எதை பற்றி கொடுத்துருக்காங்க? சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ இப்போ சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 10 என்ன சொல்லுதுன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, த ஷெட்யூல்டு அண்ட் த ட்ரைபல் ஏரியாஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ பார்ட் 10ல வந்து ஷெட்யூல்டு அண்ட் த ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை எந்த ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் பண்ணியிருக்கோன்னா ஆர்டிகல் 244லேருந்து 244A அது வரைக்கும் இதெல்லாம் பேசியிருப்பாங்க, சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆர் டீல்ஸ் வித் பார்ட் 5? ஸோ பார்ட் 5ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் பற்றி டீல் பண்ணியிருக்காங்க? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்க எந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்ட் 5 ஓரியன்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் தி அபவ், சரிங்களா. ஸோ ஆல் தி அபவ் பார்ட் 5ல டோட்டலாக என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்லிமெண்ட், ஓகேவா. ஸோ பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஆர்டிகல் 52லேருந்து 151 வரைக்கும் அதுக்குள்ளே தான் அடங்கும், ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 52லேருந்து 151 வரைக்குமே வந்து பார்ட் 5ல தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 52 to 78 இருக்குது, 79 to 122, 124 to 147, சரிங்களா. ஸோ அதோட சாப்டர்ஸ் பிரிச்சிருப்பாங்க, அந்த சாப்டர்ஸ் பற்றி இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அப்போனா மேலே இருக்க எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து பார்ட் 5க்கு கீழே சொல்கிறது தான், ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது தெரியும் நமக்கு ஆர்டிகல் 368ன்னு சொல்லிட்டு. அப்போ அது எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அப்படின்றது க்வெஸ்சன். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ எந்த பார்ட்டில் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி பார்ட் 20 இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. பார்ட் 20ல தான் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதோட ஆர்டிக்கல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிக்கல் 368, ஓகேங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி டீல் பண்ணியிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் இஸ் ஆர் ஆடட் பை த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே எந்தெந்த ஆட்ஸை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது. ஓகே க்வெஸ்சன் பார்க்கலாமா. சரிங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, ஓகேவா. ஸோ பார்ட் 4A அண்டு பார்ட் 14A ரெண்டுமே வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பார்ட் 9B விச் டீல்ஸ் வித் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்? ஸோ பார்ட் 9B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அது எந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இங்கே கேள்வி, ஓகேங்களா. ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் எது கரெக்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, சரிங்களா. ஸோ 243 இசட் ஹெச்லேருந்து
243 ZT. இது இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 9B-ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 264 to 300A? ஸோ ஆர்டிகல் 264லேருந்து 300A வரைக்கும் எந்த பார்ட்டு கீழே இருக்குது அப்படின்றது, சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் எந்த பார்ட்டு கீழேன்னு பார்த்துக்கிட்டீங்க, ஆப்ஷன் பி பார்ட் 12, ஓகேங்களா? ஸோ பார்ட் 12-ல் ஆர்டிகல் 264 to 300A வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அது எதை பற்றி டீல் பண்ணோன்னா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்டு சூட்ஸை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே சூட்ஸ்னால் வந்து கேசஸ் இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா, அது ரிலேட்டட், ஓகேவா? ஸோ அப்போனா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்டு சூட்ஸை பற்றி பேசுகிறது பார்ட் 12. அதுக்கு கீழே வர ஆர்டிகல்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 264-300A வரைக்கும், சரிங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் இஸ் டீல்ஸ் வித் சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ்? ஸோ சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸை எந்த பார்ட் சொல்லியிருக்காங்க? ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா சர்வீசஸ்ன்றது எந்த ஆர்டிக்கல்குள்ளன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போது அந்த சர்வீசஸ் என்ன பார்ட்டில் இருக்குது அப்படின்றது கேள்வி. சரி ஓகே பார்க்கலாமா. இப்போது சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் பற்றி எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்ட் 14, ஓகேங்களா? ஸோ பார்ட் 14-ல் தான் சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதோட ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம், அதாவது சர்வீசஸ்னால் ஆர்டிகல் 308 to 323, சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டெலிட்டர் த பார்ட் 7 ஃப்ரம் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஓகேவா? ஸோ பார்ட் 7-ஐ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா டெலிட் பண்ணியிருக்காங்க? சார் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 7th Amendment Act, ஓகேவா? ஸோ 7th Amendment Act-ல் பார்ட் 7-ஐ டெலிட் பண்ணுறாங்க. 7-7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1956. சாரி, இது மூலயமா தான் இந்த ஷெட்யூல் 1-ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூல் 1-ல் வர பார்ட் பியையும் டெலிட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இது அதை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7th Amendment Act 1956-ல் பார்ட் 7-ன்றதை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து டெலிட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டீல்ஸ் வித் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ டிபிஎஸ்பி வந்து எந்த பார்ட் அப்படின்றது கேள்வி. ஸோ இது ஈஸி க்வெஸ்சன் தான், ஃபெமிலியர் க்வெஸ்சன், எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க, மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து எல்லாம் ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? சரி ஓகே வாங்க. ஸோ எந்த க்வெஸ்சன் கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி பார்ட் 4, ஓகேங்களா? ஸோ பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதை பற்றி சொல்லுதுன்னா டிபிஎஸ்பியை பற்றி சொல்லுது, சரிங்களா? சரி ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் was added by 97th Amendment Act, ஓகேங்களா? ஸோ 97th Amendment Act-க்கு கீழே எந்த பார்ட்டை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணுறாங்க? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா?
அதான் பார்ட் 19 இருக்கு, பார்ட் 9A இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா. பார்ட் 9A தான் வந்து 97th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணுறாங்கன்னா 2011 பாஸ் பண்ணுறாங்க. ஸோ 2011 பார்ட் 9A 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி நல்லா படிங்க, ஆல் த பெஸ்ட். நாளைக்கு டெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ.